இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, நிறைய நேயர்கள் காளி பூஜையை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறனால இந்த காளி பூஜையை எப்படி பண்ணலாம்ங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த காளின்னு சொல்லும் பொழுதே நிறைய பேருக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துடுது. ஐயோ காளியாக போச்சு, அவங்க கெட்டவங்க, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நண்பர்களே. காளியோட ஸ்வரூபம், சில பேரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஸ்வரூபங்கள் கொஞ்சம் உக்ரமாக தெரிவாங்க சுவாமி. ஆனால் அவங்க ரொம்ப அன்பானவர்கள். அதே மாதிரி காளி தேவியை உணர்ந்தவர்களுக்கு அவங்க எவ்வளோ ஒரு அன்பான தெய்வங்கிறத உணர்ந்தவங்க தாராளமாக கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். நம்மளுடைய ரெகுலர் ஃபாலோயர்ஸாக இருக்கட்டும், புதுசாக பார்க்குறவங்க. இப்போ இந்த காளி பூஜை பண்ணக்கூடிய இது மகத்துவம் என்ன? இந்த காளி தேவியை வழிபட்டு தான் ஈவன் மித்த தெய்வங்கள், எல்லா தெய்வங்களுக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு பவர் ரிசோர்ஸே யாருன்னு கேட்டிங்கன்னா காளி தேவி தான். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு சக்தி வேணும்னா, அதே மாதிரி தீயவர்கள் கேட்டேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா, இது நம்ம ஒவ்வொருத்தரையாக போய் பார்த்துட்டே இருக்க முடியாது. ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகத்தை போய் பார்த்துட்டு இவர் நல்லவரா, இவர் நமக்கு நல்லது செய்வாரா, கெட்ட செய்வாரா, இப்படிலாம் பார்த்துட்டே இருக்க முடியாது. அப்போ நம்ம என்ன சொல்லப்படுது, சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் நமக்கு வழிகாட்டுதல் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வங்களை நம்ம அந்த முறையில் அந்த நேரங்களில் நம்ம வழிபாடுகள் செய்ய 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 நமக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்குதுங்கிறது உண்மையே. சரி, இது சிறப்பான பூஜை செய்கிறதுக்கு முதல்ல எந்தெந்த நாட்களில் பண்ணுறது விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அமாவாசை காலங்களில் ஸ்டார்ட் பண்ணுறதும், பௌர்ணமி காலங்களில் ஸ்டார்ட் பண்ணுறதும், தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி காலங்களில் ஸ்டார்ட் பண்ணுறதும், அதே மாதிரி பஞ்சமி திதிகளில் ஸ்டார்ட் பண்ணுறதும் விசேஷ பலனை கொடுக்கும். சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். இது எத்தனை நாள் செய்யணும்? இதை நீங்கள் இந்த அன்பான நேயர்கள் எல்லாருக்கும் என்ன புரிஞ்சுக்கணுமா, இந்த நாட்களில் சிறப்பான பூஜைகள் செய்யணும். சரியா? அப்போ சிறப்பான பூஜைகள் என்ன பண்ணணும், நார்மலான பூஜை என்ன பண்ணணுங்கிறத விரிவான முறையில் பார்ப்போம். அப்போ இந்த சிறப்பான பூஜைகள் செய்யும் பொழுது இந்த அமாவாசை பௌர்ணமி தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி பஞ்சமி தேதி காலங்களில் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, விநாயகரோட மந்திரங்கள் மனசார சொல்லிவிட்டு அருகம்புல் எடுத்து வச்சிடுறது. அதுக்கப்புறமா எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் உங்கள் குலதெய்வத்தாவோட ஆசீர்வாதம் இல்லாமல் அந்த விஷயம் ஜெயிக்காது. அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் குலதெய்வத்துக்கு மனசார நினச்சிட்டு உங்கள் குலதெய்வத்தை அந்த இடத்துல வர வைக்கணும். நீங்கள் கூப்பிட்டா குலதெய்வம் மூணாவது மனிதர் கூப்பிட்டா வராது, அந்தந்த குலத்துக்காரங்க கூப்பிட்டா தான் வரும். அப்படிங்கும் பொழுது நீங்கள் மனசார கூப்பிட்டு குலதெய்வமே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும், இதை தினசரி நினைக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் பூஜை பண்ணும்போதும் அவங்கள நினச்சிக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது என்னென்னா, ஓம் க்ரீம் காளிகாயை ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். இந்த ஸ்வாஹான்னு சொல்லும் போது ஸ்வாஹ அப்படி சொல்லக்கூடாது, இதை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கணும். ஓம் க்ரீம் காளிகாயை ஸ்வாஹா அப்படிங்கிறத மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணணும். இதெல்லாம் பீஜ அக்ஷர மந்திரம், அத்தர்வணவேத ரீதியான பீஜ அக்ஷர மந்திரம். இப்போ இந்த மந்திரம் கற்றுக்கின்றதா இதுக்கு அர்த்தம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, குலதெய்வம் கோயில்லையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச காளி கோயில்லையோ இல்லை அம்பாள் கோயில்லையோ போய் இது என்னுடைய குரு தட்சணை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அப்படிங்கும் பொழுது ஏதோ ஒரு ரூபத்தில் இது நீங்கள் கற்றுக்கிறதுனால கொண்டு போய் உங்களால் முடிஞ்சது ₹1, ₹5, ₹1000 என்ன உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுதோ இது குரு தட்சணையாக கொண்டு போய் அந்த அம்பாள் கோயிலில் போய் செலுத்திடுங்க. அப்போ தான் இது சித்திக்குங்கிறது தான் உண்மை. அப்படிங்கும் பொழுது இதை நீங்கள் மனசார சொல்லிக்கிறதும். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமான நீங்கள் செய்ய வேண்டியது, பேரிச்சம்பளம் எடுத்து வைக்கலாம். அதே மாதிரி பேரிச்சம்பளத்தில் கொஞ்சோண்டு தேன் எடுத்து வைக்கலாம். அதே மாதிரி படையலில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் சைவ படையல்னு ஒன்று இருக்குங்க, அசைவ படையல்னு ஒன்று இருக்குது. இந்த அசைவ படையல்னு வர்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு யாருக்கெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி நான் அசைவ பூஜை தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் அவங்கவுங்க விருப்பம் சம்மந்தப்பட்டது இல்லையா. அப்படி ஒரு வேளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் 8110933300 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன முறைங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டுறேன். ஃப்ரீயாக இருக்கும் போது அனுப்புவேன், உடனே என்னால் அனுப்ப முடியாத நண்பர்களே. அப்போ அதே மாதிரி சைவ பூஜைக்கு வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிளகு சாதம் எடுத்து வைக்கிறதும், அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா பானகம் கரைச்சி வைக்கிறதும். பானகம் கரைக்கும் பொழுது எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் புழிஞ்சிக்கிறதும் இதை செய்யணும். இதை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எடுத்து வச்சுக்கோங்க, பூசணிக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பூசணிக்காயை எடுத்துகிட்டு பூசணிக்காயை ரெண்டாக வெட்டுறதும், அதில் நல்லா பார்த்திங்கன்னா சிகப்பு கலரில் நல்லா குங்குமத்தை போட்டு தேய்ச்சி வைக்கிறதும். தேய்ச்சி வச்சுட்டு நீங்கள் மனசார சுவாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த பூசணிக்காயை எடுத்து தயவு செஞ்சு நடு ரோட்டில் போட்டு உடைக்கக்கூடாது. இது எங்கேயுமே ஒரு ஓரமாக போயிட்டு யாருக்கும் பாதிப்பு இல்லாத இடத்துல கொண்டு போயிட்டு இதை நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் ஒரு 3 தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறமா யார் காலும் படாத இடத்துல போய் ஒரு கல்லை வச்சு கூட ஒரு இடத்துல ஒரு ஓரமாக போயிட்டு அதை உடச்சிடணும். ஏன்னா இது வந்து ஒரு திருஷ்டி சுற்றி போடுற கணக்கில் வரும்போது நம்மளால் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்றதை மனசில் வச்சுட்டு இதை நீங்கள் செய்யணும். இது நான் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கேங்க, இதை நான் செய்யலாமாங்க? தாராளமாக நீங்கள் இதை செய்யலாம் நண்பர்களே. இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி இந்த பூஜைகளை நீங்கள் செய்யும் பொழுது, இந்த காளி பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது, இதை நீங்கள் செய்ய செய்ய இந்த மந்திர ஜபம் செய்ய உங்களுக்கு ஒரு எனர்ஜி லெவல் ஏறும். அதே மாதிரி உடம்பு சூடாகும். சரிங்களா? இதை நீங்கள் வெறும் தரையில் உட்காந்து செய்யக்கூடாது அன்பர்களே. இதில் வந்து பார்த்திங்கன்னா தர்பைப்பாய் போட்டுக்கணும். தர்பைப்பாய் மேலே வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா கருப்பு கலர் பட்டு துணி போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா கருப்பு கம்பளி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே உட்காந்து நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம். இதை நீங்கள் செஞ்சுட்டே வர ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பராக்கிரமமான சக்தி கிடைக்கும். உங்களுக்கு நிறைய விஷயங்களை, ஏன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அஷ்டமா சித்திகளை வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விக்ரமாதித்தன், ராஜா விக்ரமாதித்தனுக்கும் கொடுத்தது என் தாய் காளி தேவியை, நம் தாய் காளி தேவியை. அப்படிங்கும் பொழுது அந்த அஷ்டமா சித்திகளுக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனைகளும் அஷ்ட கர்மங்கள்னு சொல்லக்கூடிய ஆகர்ஷணம், வசியம், இந்த மாதிரி விஷயங்கள். ஆகர்ஷணம் வசியம்னா நீங்கள் உடனே அது மாந்திரிகம்னு நினச்சக்கூடாது. வசியம் என்பது அன்பு, ஆகர்ஷணம் என்பது வரவழைத்தல். அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு சக்தியை கொடுப்பாள் நம் காளி தேவி. அப்போ இந்த வழிபாடுகளை செஞ்சுக்கிறது. சரி, நான் கோயில் ரீதியாக நான் வழிபாடுகள் செய்யணுங்க, நான் என்னங்க பண்ணலாம்? உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு நீங்கள் போகிறதும், அந்த கோயில்களில் அமாவாசை பௌர்ணமிக்கு போகிறதும், குறிப்பாக எலுமிச்சம்பழ மாலை சாத்திட்டு வர்றதும். தயவு செஞ்சு அன்பாக உங்களுக்கு சொல்கிறேன், இந்த எலுமிச்சம்பழ மாலை சாத்தும் பொழுது நல்ல, இப்போது சில இடங்களில் சில பேர் கமர்ஷியலாக என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாலையை அந்த கடையில் வச்சுட்டு திருப்பி அம்பாள்கிட்ட போட்டு திருப்பியும் கொண்டு போய் வெளியே வச்சுட்டு திருப்பியும் பண்ணுறாங்க. அது தப்பு. அப்படிங்கும்பொழுது நீங்கள் இதுக்கு பெட்டர் நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, எலுமிச்சம்பழத்தை உங்கள் கையாலேயே, அது 54 எலுமிச்சம்பழமோ 108 எலுமிச்சம்பழமோ, இதை விட நமக்கு என்ன பெரிய வேலை இருக்க போகுது சொல்லுங்கள்? சுவாமிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா கயிறு எடுத்து ஒரு 54 எலுமிச்சம்பழத்தை வாங்கி அம்பாளுக்கு நீங்கள் கோக்கும் பொழுது, அம்மா தாயே காளி, நீங்கள் தாம்மா என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு மனசார நினச்சிட்டு ஓம் கிரீம் காளிகாய ஸ்வாகா இந்த மாதிரி சொல்லலாம். ஒருவேளை இந்த மாதிரி இறையடியார்கள் நீங்கள் இந்த மாதிரி பார்க்குற அன்பார்ந்த நேயர்களுக்கு ஒருவேளை எனக்கு பொருளாதார வசதி இல்லைங்கய்யா, நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் ஒரு எலுமிச்சம்பழத்தை கூட மனசார வாங்கிட்டு போங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போயிட்டு தாயே காளி, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. இதில் வந்து எந்த வேண்டுதலும் அம்பாள்கிட்ட வைக்காதீங்க, நான் அன்பாக சொல்கிறேன். ஏன்னா சுவாமியை போய் ஒரு டீல் போடுற இடம் அல்ல கோயில். அப்படிங்கும்போது சுவாமி வந்து நம்மளோட ஏஜென்ட்டும் கிடையாது, நம்மளோட சர்வெண்ட்டும் கிடையாது. சுவாமி வந்து நமக்கு கெட்டது நடக்குதுன்னா தடுத்து தான் நிறுத்தும். நமக்கு 100 கோடி ரூபா வந்தா நல்லா இருக்கும் நம்ம நினைப்போம், ஆனா அந்த 100 கோடி ரூபா வந்தா கீழே விழுந்துருங்கிறது சுவாமிக்கு தெரியும், அதனால தடுத்து நிறுத்தும். அதனால நினைச்சதெல்லாம் கொடுக்கறது சுவாமி கிடையாதுங்கிறத திண்ணமா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த வழிபாடுகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நவராத்திரி இதுல வந்து பாத்தீங்கன்னா விஜயதசமி பூஜைக்கு வந்து ஆன்லைன் மூலமா பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க, அதுக்கு சிறிய கட்டணங்கள் உண்டுங்க. அதுல வந்து சங்கல்பம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமா இந்த 8110933300 நம்பருக்கு நீங்கள் பண்ணும்பொழுது அதில் நம்ம பண்ணக்கூடிய பூஜைகளும் அந்த பூஜைகளில் பிரசாதங்களாக உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். அது தேவைப்படுறவங்க இங்கே கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.